கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழகத்தின் வளிமண்டல பகுதியில் மத்திய பகுதியில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற ஷேர்சோன் பகுதி நிலவுகிறது. இந்த பகுதி அடுத்து வரும் தினங்களில் வடக்கு நோக்கி நகரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. 10 இடங்களில் கனமழையும் 4 இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக சின்னக்கல்லாரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் ஆகஸ்ட் 5 தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 4 தேதி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் குமரிக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 242 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 125 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 94% அதிகம். அதாவது பருவமழை தீவிரமாக அடைந்துள்ளது. அது கேரளாவில் பருவமழை அதிகமாக இருக்கும் பொழுது மேற்கு திசை காற்றில் வலுவடைந்திருக்கும் பொழுது மலைப்பகுதிகளில் மோதும் பொழுது அதிகபட்சமான மேலிருந்து செல்லக்கூடிய வெர்டிகல் வெலாசிட்டிங்கிறது கிடைக்கும். மேலும் கன்வர்ஜன்ஸ் மாய்ச்சரோட கன்வர்ஜன்ஸ் ஈரப்பதம் காற்றில் சேருவதோடைய இதுவும் அதிகரிக்கும். அதனால் அந்த வந்து 15 ஜூலை 15 பார்த்தாலே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? மதுரைக்கு கனமழை தான் சொல்லியிருந்தோம். அன்பிரடிக்டபிளாக உசிலம்பட்டியில் மிக கனமழையை தாண்டி அதிக மழை பெய்து. ஆனால் ஓரிரு இடங்களில் அது எதிர்பார்க்காம போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம பரவலாக பார்க்கின்ற பொழுது கேரளாவுடைய மழையின் நடைவும் போது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடம் மாறி பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து அந்த காற்றோடைய வேகம் எங்கே குவிவது எங்கே அதிகரிக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். வட்ட சிட்டியெல்லாம் பொறுத்து சென்னைக்கு மழைக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு 3 மணி கொடுத்தது வார்னிங் கொடுத்துருந்தோம். அவரை விலக்கி கொள்ளப்பட்டது. திரும்ப சென்னைக்கு எப்போ மழை இருக்கும் வாய்ப்பு? இப்போ அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. லேசான முதல் மிதமான மழை கடலோர பகுதியில் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களும் மற்ற அதை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அதிக மழைக்கான வாய்ப்பு அதிகம். மீனவர்களுக்கு தான் நம்ம சொல்லிக்கோம் குமரிக்கடல் பகுதியில் போக வழக்கமாக இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மழை அதுலாம் அதில் அதிகபட்சமாக போனால் அதை ஒட்டிடக்கூடிய மாவட்டங்கள் மட்டும்தான் கனமழையே பெய்யக்கூடும். ஆனால் இப்போ உள் மாவட்டங்கள் அதிக கனமழைக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்கும். உள் மாவட்டங்கள்னா அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் வந்து நமக்கு இப்போ பார்த்தோம்னா இன்ட்ராசீசனல் வேரியபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஷியர் ஜோன் சொல்கிறோம் இல்லையா, ஷியர் ஜோன் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நகர்ந்து செல்லக்கூடிய ஒன்ஸ் இன் 40 மோடுங்கிறாங்க. அந்த இது வந்து தெற்கிலிருந்து நகர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது படிப்படியாக அடுத்து வரும் தினங்களில் இப்போ வந்து அந்த கிழக்கு மேற்கான ஷியர் ஜோன் இருக்கு. அந்த ஷியர் ஜோன் வடக்கு நோக்கி நகரும் பொழுது அதனை ஒட்டி இந்த இது நாட்டு கிளைமேட் டிஃபரன்ஸ், இது ஒன்று கிளைமேட் டிஃபரன்ஸ் கிடையாது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் இன்ட்ரா சீசனல் வேரியபிலிட்டி, அதோட அதாவது சீசன்லேயே வேரியபிலிட்டி இருக்கும். அந்த சீசனல் வேரியபிலிட்டியில் வரக்கூடிய சின்ன ரீஜனுக்கு போகும் பொழுது வேறு இது இருக்கலாம், வேறு எதிர்பார்ப்புகள் இருந்து விலகல் இருக்கலாம். நடந்துட்டு இருக்கு
அந்த ரேடாருக்கான ரிப்பேர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், எஸ் பேண்ட் ரேடாருடைய இது இன்று நாளையிலிருந்து தொடங்கும். அதனுடைய இது பார்ட் வந்தாச்சு, அந்த பார்ட்டுக்கான இது நடந்துகிட்டு ஃபங்க்ஷன் இருக்கும். அதன் மாற்றம் அந்த பகுதி மாற்றக்கூடிய அந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் மாற்றக்கூடிய இது நாளைக்கு தொடங்கும். அதாவது ஒரு 10-15 நாள் ஆகும் புது பார்ட்டு போட்டு அந்த புது பார்ட்டையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி இது பண்ணுவோம். அதுக்கு இடையில நமக்கு எக்ஸ்பேண்ட் ரேடர் இருக்கு, பள்ளிக்கரணையில் எக்ஸ்பேண்ட் ரேடர். அதற்கான திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அது கொஞ்சம் பின்னாடி தெரியும். அது ஒன்றும் இல்லை, அது ஒரு அதாவது இணையதளம் வந்து எல்லா இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நம்மளோட இதிலுடைய இந்திய வானிலைத்துறையின் ஒவ்வொரு இதுவும் வந்து இருக்கு, மண் இது இருக்கு இல்லையா, மெட்ரிக் சென்டர், அதனுடைய வந்து வெப்சைட் வந்து இணையதளம் ஒரே மாதிரியே இருக்கணுங்கிறது ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்திருக்காங்க. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தின் கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழகத்தின் வளிமண்டலத்தில் மத்திய பகுதியில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற ஷியர்சோன் என்று சொல்லக்கூடிய பகுதி நிலவுகிறது. இது அடுத்து வரும் தினங்களில் இந்த ஷியர்சோன் வடக்கு நோக்கி நகரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. 4 இடங்களில் மிக கனமழையும் 10 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக சின்னக்கல்லாரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் ஆகஸ்ட் 5 வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதி கனமழை பொறுத்தவரையில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆகஸ்ட் 2-3 ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. ஆகஸ்ட் 4 கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு குமரிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் 1 இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 242 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 125 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 94%.